தமிழ் வழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். அருள்மிகு மானோத்து பெத்தன சுவாமி திருக்கோவிலினுடைய வரலாறு பெத்தனசாமி திருக்கோயில் வாழ்க்கை வரலாறு. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு திருவன்வேயத்தேவனும் குடும்பம் மட்டும் மானோத்திலே வசித்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இரண்டு ஆண் குழந்தை, மூத்தவன் பெயர் பெரியவல்லையன், சின்னவன் பெயர் சின்னவெல்லையன். இருவருக்குமே தலா நான்கு ஆம்பளப் பெயர்கள். பெரியவெல்லையனுக்கு நான்கு பிள்ளைகள், சின்னவெல்லையனுக்கு நான்கு பிள்ளைகள். அவர்கள்தான் எட்டுப்பாட்டன் மக்கள். அந்த எட்டுப்பாட்டன் மக்களில் எட்டாவது நபர் திருவன் என்பவர் கல்யாணமாகவில்லை. அந்த ஏழு பேருக்குமே கல்யாணமாகி அவர்கள் குடும்பஸ்தார்களாக தனித்தனியாக வாழ்ந்தார்கள். இந்த எட்டாவது நபர் திருவன், அவர் கல்யாணம் ஆகாமல் தாய் தந்தையுடனே வசித்து வருகிறார். சிறிது காலத்துக்கு பின்பு திருவன்வேயத்தேவர் இறந்து விடுகிறார். அதற்கு பின்பு தாயும் அந்த திருவனையும் கவனிப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் பேரையூர் பக்கம் கூவலப்புறம் என்ற மடத்திற்கு இருவருமே பஞ்சம் பிழைக்க சென்று விடுகிறார்கள். அங்க பஞ்சம் பிழைத்து அந்த மடத்திலே தாயும் மகனுமாக மடத்திலே சோறு சாப்பிட்டு கொண்டு சில காலம் வாழ்கிறார்கள். தாயாருக்கும் உடல் நலம் குன்றி அந்த மடத்திலேயே அந்த தாயாரும் இறந்து விடுகிறார். இந்த திருவன் ஐந்து நாட்களாக உணவு உண்ணாமல் எதுவுமே எந்தவித பச்சை தண்ணியோட குடிக்காம அவரும் வேதனையில் இருந்திருக்கிறார். அந்த கூலப்புற மடத்தில் இருக்க சாமியார்கள், ஊர் மக்கள், பொதுமக்கள் எல்லாரும் கட்டாயம் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவரை வற்புறுத்தி பண்றாங்க. அந்த வற்புறுத்தி பண்ணாலும் நான் கேட்கறத கொடுப்பீங்களா அப்படின்னு அந்த திருவன் கேட்கிறார். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு காவி வேட்டி, ஒரு காவி துண்டு, ஒரு உத்தராச மாலை, ஒரு திருவோடு, ஒரு பெரம்பு, இந்த அஞ்சையும் கொடுத்தா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த அஞ்சுமே அந்த மடத்தில் இருக்கவங்க அவருக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு பின்னாடி அவர் வந்து அந்த மடத்தில் சிறிது காலம் இருக்கிறார். அப்பொழுது பிள்ளையார் கோயிலில் ஒரு பெண்மணி வந்து பொங்கல் பொங்கல் வைக்கிறார். அந்த திருவோட்டில் அந்த பொங்கலை வாங்கி வந்து அந்த மடத்தில் இருக்கிற சாமியார்களுக்கும் கொடுத்து ஊர் மக்களுக்கும் கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த திருவோட்டில் இருக்க அந்த பொங்கல் வற்றலை. அப்போ அங்கே இருக்க ரெட்டியார்கள், இது சாதாரண மனிதர் இல்லை, இது ஒரு தெய்வம் தான் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப மரியாதை கொடுத்து நீங்கள் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இங்கே இருக்கிறவருக்கு உத்தரவு இல்லை, நான் தென்னாடு நோக்கி போக போகிறேன் என்று அவர் கூறுகிறார். சிறிது காலம் கழித்து திருநெல்வேலி சீமை நாட்டரசன் கோட்டை, நட்டாத்தி பூமி நாட்டரசன் கோட்டையில் அங்கு செல்கிறார். அங்கு ஒரு வெள்ளக்கார ரெட்டியார் குழந்தை இல்லாமல் இருக்கிறார். அந்த வீட்டில் அவர் போய் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். அந்த வெள்ளக்கார ரெட்டியாரும் அந்த அம்மாவும் என்று கேட்டு அங்கேயே தங்க வைத்து அவனை மகனை போல் பாதுகாத்து வருகிறார்கள். திருவனை சிறிது காலம் அங்கேயே காலம் கழித்து வருகிறார். அப்ப அந்த ஏரியாவில் இருந்த ரெட்டியார்கள், இவன் எங்கேயோ இருந்து வந்த ஒரு தேவர், இவன் நம்ம சொத்த ஆளப் போகிறேன், இவனை ஏதாவது பண்ண வைக்கணும் சொல்லி முறைகேடாக பேசுகிறார். நீ கவலைப்படாத, யார் பேசினாலும் நீ என் பிள்ளைதான், நீ என் கூட இரு அப்படின்னு சொல்லி வெள்ளக்கார ரெட்டியார் சொல்றார். அவங்க ஒரு நாள் மூன்று நாள் தொடர்ந்து மழை பெய்யுது. வெள்ளக்கார ரெட்டியார் கோயிலுக்கு பூசை பண்ண போனவர், திரும்ப வரல, மூணு நாளாக வரல. நீ போய் ஒப்பாவை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி திருவனை சொல்கிறாங்க. மழை நிற்கட்டுமா போகிறேன்னு சொல்கிறாரு. மூணு நாளாக விடாத மழை பெய்யுது. அப்போ தாய்க்கும் மகனுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. அதை போய் வெள்ளக்கார ரெட்டியார் மடத்தில் அங்கே கோயில் இருந்தவர்கிட்ட, இந்த மாதிரி அம்மாவும் என்னை கோவிக்குது, இனி நான் என் நாட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்றார். உனக்கு போகிற காலம் இருக்குது, அவசரப்படாத, உனக்கு ஒரு பொருள் கொடுத்து அனுப்புகிறேன், நீ அதை வச்சு பொழைச்சிக்கிறவ, கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு சொல்லி வெள்ளக்கார ரெட்டியார் சொல்கிறார். அப்புறம் சிறிது காலம் போகுது. பின்பு ஊர் மக்கள் அனைவருமே சேர்ந்து
இவனை எப்படியாவது விரட்டணும் வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்றத வெள்ளக்கார ரெட்டிக்கும் தெரியுது. அதுக்கு பின்னாடி நீ இங்க இருந்தா உன் உயிருக்கு ஆபத்து. நான் இந்த பெத்தனை சாமியும் இந்த 21 தெய்வத்தையும் உங்கள்கிட்ட நான் தெரியாம கொடுத்துட்றேன், நீ உன் நாட்டுக்கு கொண்டு போ அப்படின்ட்டு அந்த வெள்ளக்கார ரெட்டியார் ஒரு நாள் ராத்திரியில கூப்பிட்டு அந்த திருவெம்பாயத்தை அந்த திருவங்கிட்ட வந்து வலச கூடையில் வச்சு 21 தெய்வத்தையும் இந்த சாமியும் கொடுத்து தெரியாம போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அப்படி அனுப்புனது தெரிஞ்சு அந்த கிராம மக்கள் அனைவரும் இந்த திருவனை தொடுத்து வர்றாங்க. எப்படியாவது இடவில் அடித்து அந்த சாமியை பிடிங்கி போடணும், இது நம்ம சொத்தை கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போத்தான் வந்து திருவண்ணாமலை பேச்சியிலிருந்து பேச்சு அது ஒரு பெரிய ஒரு மலட்டாட்டில் வத்தாத பெரிய தண்ணி அதிகமாக வருது. அந்த நேரம் அந்த நேரம் வரும்போது தென்கரையில் திருவண்ணாமலை பேச்சு நிற்கிது, வடகரையில் திருவன் நிற்கிறார். அண்ணே நீங்கள் தண்ணிக்குள்ளே இறங்கி வாங்க, உங்களுக்கு பாதம் நினைக்காத தண்ணி தான் வரும், உங்களை தொடுத்து வந்தவனை நீங்கள் இங்கே கரை வந்துட்டீங்கன்னா நான் தண்ணி அதிகமாக வர்றேன் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலை பேச்சு சொல்லுது. அதே மாதிரி திருவன் வந்து ஆற்றுக்குள்ளே இறங்கி வராரு, பாதம் மறைக்காத தண்ணி தான் அவருக்கு தெரியுது. அவர் மேலே ஏறி பேச்சுக்கிட்ட வந்த உடனே அது சமுத்திரமாக அந்த தண்ணி வந்தோடனே ரெட்டியார்கள் அவரை தொடுத்து வந்தவங்க நின்று போகிறாங்க. அந்த நின்றவங்க அனைத்து பேருமே அவரை பின்தொடர முடியல. அப்புறம் பேச்சியும் 21 தெய்வமும் அவங்க அந்த வழியாக வர்றாங்க. அப்போத்தான் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் தேரோட்டம் நடக்குது. அந்த ஆண்டாள் கோயில் தேரோட்டத்தில் இவர் வந்து ரெண்டு பேருமே அக்காலும் தங்கச்சியும் அந்த இடத்துல சாமி இறக்கி வச்சு அந்த தேரை வேடிக்கை பார்க்குறாங்க. இவங்களுக்கும் தெரியாமவே அந்த சாமி போய் தேரில் ஏறி உட்காந்துக்குது. ஊரே சேர்ந்து அந்த தேரை இழுக்கிறாங்க, இழுக்க முடியல. அப்புறம் யாரா ஒரு பெரியவர் வந்ததுனால வேறு இவர் வந்ததுனால தான் தேர் ஓடலை என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. திரும்ப போய் பேச்சியும் இந்த திருமணம் வந்து அந்த தேரில் இருக்க சாமியை எடுத்துகிட்டு வந்து கூடையில் வச்சோன்னா தேர் நகலுது. அப்போ அந்த ஆண்டாள் கோயில் கும்பிடும் போதெல்லாம் மானுத்து பெத்தனசாமி வகையராவுக்கு இன்னும் முதன்மை கொடுத்து வர்றாங்க. அது ஆதி வழக்கத்துலேருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் முதன்மை கொடுத்து வர்றாங்க. அந்த வழியாக இந்த பேச்சியும் 21 தெய்வமும் கனவாக கேட்டுக்கிட்ட வந்து அங்கே தங்கி அங்கிருந்து வந்து இந்த கோயிலில் வந்து அவங்க ரெண்டு பேருமே கோயிலில் அப்படியே சாமியாக அப்படியே உருவெடுத்து சாமி ஆகிடுறாங்க. இது வாழ்க்கை வரலாறு. கோயில் கும்பிடுறது வந்து நம்ம எட்டுப்பாட்டு மக்களும் சேர்ந்து மானுத்து பெட்டி வீட்டில் உட்காந்து எல்லாரும் எல்லா கோடாங்கிகளுக்கும் 21 கோடாங்கிக்கும் உட்கார வச்சு ரெண்டு பெட்டியும் சின்ன வெள்ளையும் பெரிய வெள்ளையும் பெட்டியை ரெண்டு பெட்டியுமே எடுத்து கழுவி சாமி கேட்கும்போது எட்டுப்பாட்டு மக்கள்கிட்டையும் கோடாங்கி வந்து நீங்கள் ஊரை விட்டு வெளியேறுங்க, உங்களுக்கு ஊரை விட்டு வெளியேறின உடனே காக்கா இடமிருந்து வளம் போகும், நீங்கள் கொஞ்சம் தூரம் வெட்டி எடுத்து போகும்போது ஆரவாரமாக போகும்போது புத்தூர் மலையிலிருந்து செம்பராந்து கருடன் வந்து கோயிலை மூணு சுற்றி சுற்றி உட்காரோம், அதுக்கு பின்னாடி நீங்கள் கோயிலை கெடுவீங்க அப்படின்னு சொல்லி ஆதி வழக்கப்படையாரம் அந்த இதை இன்ன இன்னைக்கு நாங்கள் நடத்தி வர்றோம். அந்த கோயில் முத நாள் நிகழ்ச்சி கிராமமே சேர்ந்து ரெண்டு வெள்ளையன் சின்ன வெள்ளையன் பெரிய வெள்ளையன் எட்டுப்பாட்டை மக்களும் எடுத்து வெட்டி எடுத்து வந்து கோயிலில் வச்சுட்டு அன்று இரவு சாமியாடி வந்து பெட்டியை வச்சுட்டு அன்று இரவு வந்து கருங்கடா கருங்கடா முதல்ல கருங்கடா வெட்டணும். கருங்கடாயை வெட்டிட்டு அதுக்கு பின்னாடி பெரியவருப்ப சாமி ஆகாச பூசைக்கு பன்னி வெட்டணும். அந்த பன்னி வெட்டின உடனே கழுவடியில் வந்து சேவலை வந்து உயிரோடு குட்டி வைக்கணும். அந்த சேவல் வந்து 4 மணிக்கு அந்த சேவல் உயிரோடு இருக்கிற மாதிரியே அது கூகணும். அதை கூகுனதுக்கு பின்னாடியே அன்று அந்த 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 முத நாள் இரவிலே அந்த இரவிலேயே பேச்சியம்மனுக்கு படைக்கிறது புழுங்கல் அரிசியும் குயவர்கிட்ட வந்து மண் சட்டியில் புதுசாக சட்டி வாங்கி அந்த முட்டைக்கோழி அடகாத்த கோழியும் புழுங்கல் அரிசியும் வச்சு படைக்கணும். அப்போ வந்து அந்த அந்த படையில் இருக்கும்போது கூட பிறந்த பிள்ளையும் மச்சன மாமனும் அந்த படையலுக்கு இருக்கக்கூடாது. அதற்கு பின்பு தான் பண்ணி வெட்டுறது கெடா வெட்டுறது சத்தி நிறுத்துறது. கோழி கூட 4 மணிக்கு அந்த சாவா கூவுன உடனே முறை கடா வெட்டிட்டு தூசாரி கடாயை வெட்டிட்டு அடுத்து எல்லார் கடாயை வெட்டுறது. அதற்கு வந்து சாயந்தரம் 4 மணிக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த எட்டுப்பாட்டை மக்களும் சேர்ந்து பெட்டி எடுத்து பெட்டி வீடு மானுத்துக்கு கொண்டு போய் வச்சுட்டு அந்த எட்டுக்கா பூசை நடக்கும். 8 நாள் பூசை வந்து நடத்திட்டு 8வது நாள் எட்டுக்கா பூசை அந்த பூசை முடிஞ்ச உடனே கோயில் முடிஞ்சிடும். இதே மானுத்து கோயில் வரலாறு.